ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணும் போதே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து வீட்டில் கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பொருளை வச்சுட்டே வந்து நம்மளால் சூப்பராக வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேஸில் எவ்வளோ டேன் ஆயிருந்தாலும் சரி இல்லை பிக்மெண்டேஷனோ பிம்பிள்ஸ் வந்து அந்த தழும்பு இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் சூப்பராக க்ளியர் பண்ணக்கூடிய ஒரு ரெமடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பண்ணேன் ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணியும் நான் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அந்த தண்ணியை வந்து அப்படியே ஓரமாக ஒரு ஒரு மணி நேரம் வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அடியில் திக்கான ஒரு லே மாதிரி ஃபார்ம் ஆகும் ஆக்சுவலாக இது வந்து பொட்டட்டோவோட ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிக்மெண்டேஷனுக்கான ரெமடி வந்து செய்ய போகிறோம் இந்த ரெமடி பார்த்திங்க அப்படின்னா கருவலயத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு பிக்மெண்டேஷனை ரொம்ப சீக்கிரமாக ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது இந்த பொட்டட்டோ மட்டும்தான் இங்கே இதை எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பொட்டோவை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஜூஸை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் இந்த மாதிரி வந்து தேங்கியிருக்கும் ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நான் இன்னும் ரெண்டு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைமா வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங்காக பிக்மெண்டேஷன் இல்லை பிம்பிள்ஸ் மார்க் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த புரோட்டோவோட அந்த ஸ்டாச் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இப்போ வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் பவுடர் பாதாம் பவுடருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட் பண்ணுறேன் இதுவுமே வந்து ஸ்கின் ஒயிட்னிங்காக தான் ஸோ இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர எஃபெக்டிவான ஒரு பொருட்கள் தான் ஸோ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் டெய்லியுமே கூட வந்து போடலாம் ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது உங்கள் பாடியில் எங்கெல்லாம் டேன் ஆகிருக்கும் ரொம்ப பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ப்ளேஸில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இஜயமாகவே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிளாக்காக இருந்தாலும் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதை நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் பர்மனெண்ட்டான ஸ்கின் வைட்டிங் வேணும் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும்னு கேட்குறீங்க ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட டோன் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இது எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி ரொம்ப நாளைக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய் டேக் கேர்